லோட்டஸ் என்னாச்சு லோட்டஸ் மூணாலி சாவீக்கில் மார்னிங்லேருந்து எதுவும் சத்தம் கிட்டிருக்க மாதிரி இருக்குது அவங்க மோம் எல்லா திங்ஸும் எடுத்து எதுக்காக இந்த மாதிரி வெளியில் போட்டிருக்காங்க எனக்கு தெரியல லில்லி நானும் அதை தான் செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாவம் அவங்க மாம் அவங்க ரெண்டு பேர்த்தையும் பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க லில்லி லில்லியன் லோட்டஸ் உங்களை நான் ரெண்டு பேர்த்தையும் ரொம்ப நேரமாக உள்ள கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மோனாலிசா லிஸா வீட்டில் ஏதோ க்ளீனிங் ஒர்க் இருக்குன்னு நினைக்கிறேன் அதையே எதுக்காக இப்படி வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க சரி ஓகே எனக்கு இபிபில் கட்டுறதுக்கு இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட் நான் போய் கட்டிட்டு வந்துடுறேன் நீங்கள் ரெண்டு பேரும் வெளியில் எங்கேயும் போகக்கூடாது வீட்லேயே இருக்கணும் ஓகே மூணா லிசா நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஆஃப்டர்நூன் இந்த கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் உங்கள் ரூமில் கொண்டு போய் மேலே வச்சுருங்க நமக்கு ஆஃப்டர்நூன்க்கு மேலே இங்கே கீழே நிறைய ஒர்க் இருக்குது என்ன ஜாஸ்மின் வீட்டில் ஒரே பரபரப்பாக இருக்குது ஏதாவது ஃபங்க்ஷனா இல்லை சோஃபியா மோனாலிசாவோட டேட் வந்து கொஞ்சம் ரெனோவேஷனுக்காக நிறைய பணம் அனுப்பிச்சிருக்காரு அதுக்காகத்தான் இன்டீரியர் ஒர்க் பண்ணலான்னு பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் வாவ் இன்டீரியர் ஒர்க் பண்ண போறீங்களா ரொம்ப நல்ல விஷயம் தானே உங்களுக்கு எதாவது ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் லில்லி லோட்டஸை தாராளமாக கூப்பிட்டுக்கலாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன் என்ன லில்லி லோட்டஸ் ஹெல்ப் பண்ணுவீங்களா எஸ் ஆண்டி சாக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா அவங்களை எங்களை கூப்பிட சொல்லுங்க ஆண்டி எங்களுக்கு எக்ஸாம் கூட முடிஞ்சிருச்சு நாங்கள் ஃப்ரீயாக தான் இருக்கோம் ஓகேம்மா நான் கண்டிப்பாக உங்களை கூப்பிட சொல்கிறேன் மை காட் எக்ஸாம் லீவ்ல கூட நம்ம மாம் வந்து நம்ம ஃப்ரீயாகவே எடுக்க விட மாட்டேங்கிறாங்க இந்த ஒர்க் பண்ணு அந்த ஒர்க் பண்ணுன்னு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இஸ் நம்மளால எப்படி இந்த திங்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் மேல ரூம்ல வைக்க முடியும் கண்டிப்பாக முடியாது கமோ லிசா நம்ம பண்ணாட்டி கண்டிப்பா மாமி விட மாட்டாங்க நான் மேலே போய் நின்றுக்கிறேன் நீ ஒவ்வொரு திங்ஸாக கொடு நம்ம ஆஃப்டர்நூன் குள்ள இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க இது எல்லாமே இன்னும் எக்கச்சக்கமாக ஒர்க் இருக்கு இல்லீசா கொஞ்சம் திங்ஸ் சீக்கிரமா எடுத்து கொடுக்கலாம் இந்த மூணாவும் சேர்ந்து முடியாதுன்னு சொன்னா நாம ஏதாவது மம்மி கிட்ட பேசலாம் இவன் முந்திரி கொட்டை தரமா மேல போய் நின்னுக்கிட்டு இருக்கா இப்ப ஒண்ணும் பண்ண முடியாது வேற வழியே கிடையாது பாவம் லில்லி இவங்க ரெண்டு பேரும் தனியா கஷ்டப்பட்டு இருக்காங்க லிசா உங்களுக்கு திங்ஸ் தூக்கி வைக்கிறதுல ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லுங்க நாங்களும் சேர்ந்து பண்றோம்

எக்ஸாம் லீவ்ல கூட நம்ம நம்மளை கொஞ்சம் கூட ஃப்ரீயாக இருக்க விட மாட்டேங்கிறாங்க நம்ம எப்போ ஸ்விம்மிங் கிளாஸ் எல்லாம் போறதே ஓ லிலியன் லோட்டஸ் நீங்களும் உங்கள் அம்மா சொன்னதுக்காக முன்னாலு சாக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா சரி நல்ல விஷயம் தான் இப்போ கீழே கிரவுண்ட் ஃப்ளோரை ஃபுல்லாக செட் பண்ணிடுங்க ஓகே உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்கு ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் நீங்கள் போயிட்டு வாங்க ஆண்டி நீங்கள் வர்றதுக்குள்ள நாங்கள் எல்லாத்தையும் நீட்டாக செட் பண்ணி லிலியன் லோட்டஸ் இன்னும் உள்ள வந்து இன்டீரியர் ஒர்க்கெல்லாம் நிறைய பண்ண வேண்டியது இருக்கு உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னா உங்களால் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா ஒரு ப்ராப்ளமும் இல்லை லிசா கண்டிப்பாக நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறோம் இன்டீரியர் ஒர்க் பண்ணுறதுன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா ஓமே காட் எப்படியோ ஒரு வழியா இவங்க கிட்டயே எல்லா வேலையும் வாங்கிக்கலாம் இன்னும் அங்கே வெளியில என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கொஞ்சம் சீக்கிரமா வர்றீங்களா கம்ப்ளீட் பண்ண வேண்டிய ஒர்க் நிறைய இருக்கு வீட்டுக்குள்ள இந்த மாதிரி வால் மட்டும்தான் ரெடியா இருக்கு இதுக்கு தான் எல்லா திங்ஸும் பண்ண வேண்டியது வந்து இருக்குங்க வீட்டுக்குள்ள உங்களுடைய கிரவுண்ட் ஃப்ளோர் உண்மையாவே பாக்குறதுக்கு ரொம்ப தான் எஸ் எங்களுடைய ப்ராப்ளமே அதுதான் வீட்டை எங்க டாட் வந்து பெருசா கட்டிட்டாரு பட் இன்டீரியர் ஒர்க் எல்லாமே நாங்கள் இப்போ தான் பண்ண போறோம் இந்த மாடுலர் கிச்சன் அசம்பிள் பண்ணணும் வால்க்கு எல்லாம் பெயிண்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் ஃபர்னிச்சர்ஸ் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணியிருக்கோம் அது எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணி நீட்டாக அரேஞ்ச் பண்ணணும் ஓகே ஓகே நீங்கள் ஃபர்ஸ்ட்டு டென்ஷன் ஆகாதீங்க ஃபர்ஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணலான்னா வால்க்கு பெயிண்ட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு ஷெல்ஃப்ஸையும் எடுத்து வாலில் மாட்டி இந்த மாடுலர் கிச்சனை மட்டும் இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணலாம் மீதி ஒர்க் எல்லாத்தையும் நாளைக்கு பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு ஒர்க் பண்ணணும் அது என்ன தெரியுமா இந்த மாடுலர் கிச்சன் எல்லாத்தையும் இந்த பக்கம் மூவ் பண்ணி வைக்கணும் மை காட் நீ நினைக்கிற மாதிரி இது அவ்வளோ ஈஸி கிடையாது இல்லை பயங்கர ஹெவியாக இருக்கும் இருக்கும் நம்மனால கண்டிப்பா தனியா தூக்கி வைக்க முடியாது ஃபர்ஸ்ட் எனக்கு என்னமோ வால்க்கு பெயிண்ட் பண்ணிடலான்னு தோணுது லில்லி லிசா சொல்றது கூட கரெக்டா தான் படுது என்ன கலர் வால்க்கு சூஸ் பண்ணலாம் வால்க்கு ஜென்ரலி வந்து டார்க் கலர்ஸ் எல்லாம் போகக்கூடாது இந்த மாதிரி லைட்டான பீச் கலர்ஸ் அதுக்கப்புறம் சாஃப்ரான் கலர் இந்த மாதிரி எதாவது ஒன்று போய்க்கலாமா நோ நோ ஆக்சுவலி நாங்கள் வேற கலர் சூஸ் பண்ணி வச்சிருந்தோம் லில்லி ஒன் மினிட் வெயிட் பண்ணுங்க இந்த பீச் கொஞ்சம் சுமாராக தான் இருக்க மாதிரி இருக்கு ஏதாவது டார்க் கலர்ஸ் போட்டால் ரூம்க்கு ரொம்ப நல்லா இருக்கும்ல இந்த எல்லோ கலர் கூட நல்லா பிரைட்டாக தான் இருக்கு இருக்க இருக்கு அதுக்கப்புறம் இந்த பக்கம் மெரூன் இருக்கு நல்ல ஒரு கிரீன் இருக்கு ப்ரௌன் கூட இருக்கு பிளாக் இருக்கு ரெட் இருக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லைட்டான பீச் கலர் மாதிரி ஏதாவது நான் அடிச்சிட்டோன்னா அது பிடிக்கலேனா உனக்கு லைட்டுக்கு மேல டார்க் அடிச்சுக்கலாம் பட் நீ டார்க் அடிச்சிட்டீன்னா டார்க்குக்கு மேல லைட் அடிக்க முடியாது ஓகே லோட்டஸ் நீ சொல்றது கூட கரெக்டா தான் படுதே நம்ம ரெண்டு பேரும் ஸ்டோர் ரூமுக்கு போய் இருக்கிற எல்லா கலர்ஸையும் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்துடலாம் பிகாஸ் அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளோருக்கு வேற அடிக்கணும் சீலிங் அடிக்கணும் இல்லையா சோ ஃபர்ஸ்ட் இருக்கிற பெயிண்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா டிசைட் பண்ணிக்கலாம் வால்க்கு மட்டும் நம்ம பெயிண்ட் அடிச்சா பத்தாது லில்லி இந்த மாடலர் கிச்சனுக்கு கூட எங்க மாம் வந்து நீட்டா பெயிண்ட் அடிச்சு வைக்க சொல்லிருக்காங்க ஸ்டோர் ரூம்ல இருக்கிற எல்லா பெயிண்டையும் நான் எடுத்துட்டு வந்துட்டேன் நீங்களே பார்த்து செக் பண்ணுங்க பீச் கலர் இருக்கு கிரீன் இருக்கு ப்ளூ இருக்கு இன்னும் கொஞ்சம் கலர்ஸ் கூட இருக்கு பட் அதெல்லாம் எனக்கு என்னமோ கொஞ்சம் அட்ராக்டிவ்வாக படலாம் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த பீச் கலரை அடிச்சிடலாம் அது பிடிக்கலனா அதுக்கு மேலே டார்க் கலர் அடிச்சிடலாம் ஒன் மினிட் வெயிட் பண்ணுங்க ஆ ஆக்சுவலி இந்த பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாடலர் கிச்சன் ஷெல்ஃப்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒரு ஓரமா வச்சிடலாம் இல்லாட்டி அந்த ஷெல்ஃப்ஸ்லையும் பெயிண்ட் பட்டுச்சுன்னா ரொம்ப மோசமாயிடும் மை காட் இந்த வேக்கை தூக்கவே முடியல பயங்கர ஹெவியாக இருக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படியாவது கஷ்டப்பட்டு தூக்கி வைக்க பார்க்கலாம் இல்லாட்டி இந்த ரேக்ல எல்லாம் பெயிண்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் போகவே போகாதே இந்த ஷெல்ஃப் பார்க்கறக்கு ரொம்ப கூட்டியாக இருக்குது பட் இது கூட என்னால் தூக்கவே முடியல தெரியுமா அவ்வளோ ஹெவியாக இருக்கு இந்த ஷெல்ஃப் வந்து பேப்பர் மாதிரி வெயிட்டாகவே இல்லை அவன் இன்னுமோ வெயிட்டாக இருக்கு வெயிட்டாக இருக்குன்னு அப் கொடுத்துட்டு போய்கிட்டிருக்கான் எனக்கு ஒன்றுமே புரியல அந்த மாடலர் கிச்சன் ஷெல்ப்ஸ் எல்லாம் எடுத்து வச்சதுலேயே நாங்கள் ரொம்ப டயர்ட் டயர்டாயிட்டோம் ஸோ பெயிண்டிங் ஒர்க் நீங்கள் பண்ணிடுறீங்களா லில்லி லோட்டஸ் இப்போ தான் எனக்கு புரியுது நீ எதுக்காக அந்த ஷெல்ஃப் ஹெவியாக இருக்குன்னு சொன்னானே ஓகே நாங்களே பெயிண்ட் பண்ணி முடிச்சிடுறோம் நீங்கள் போய் ஒரு ஓரமாக உட்காருங்க லில்லி நம்ம பெயிண்ட் பண்ணும்போது எப்போவுமே வந்து மாஸ்க் போட்டுக்கணும் அது மட்டும் இல்லை கண்ணுக்கு கூட கண்ணாடி போட்டுக்கணும் கீழே இந்த மாதிரி பேப்பர் வச்சுக்கணும் இல்லாட்டி ஃப்ளோரில் ஃபுல்லாக பெயிண்ட் வந்து டேமேஜ் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளோரிங்கும் திரும்ப ரீ பெயிண்ட் பண்ண வேண்டியதாயிடும் ஓகே கைஸ் மூணானில் தான் நீங்கள் ஓரமாக போய் உட்காந்துக்கோங்க நானும் லோட்டஸ் சேர்ந்து நீட்டாக பெயிண்ட் பண்ணி முடிச்சிடுறோம் பாட் இந்த பெயிண்ட் ஸ்மெல் எல்லாம் எங்களுக்கு சுத்தமாகவே சீராது லில்லி எங்களுக்கு இது பட்டுச்சுனாலே ரொம்ப த்ரூட் பெயின் வந்துடும் அதுக்கப்புறம் நாங்கள் ரொம்ப சிக் ஆகிடுவோம் எங்களுக்கு இதெல்லாம் பழக்கம் கிடையாது கமோன் லிசா நீ ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா நாங்கள் வந்து ஹாபியாக இந்த பெயிண்டிங் ஒர்க்கு தான் வச்சுட்டு இருக்கோன்னு சொல்கிறையா எங்களுக்கு கூட இதெல்லாம் புதுசு தான் அதுக்கு தான் மாஸ்க் போட்டுட்டு பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏதோ நீங்கள் பாவமாச்சேன்னு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்தால் நீங்கள் எங்களையே டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா கமோன் லிசா நீ கொஞ்சம் நேரம் குவைட்டாக இருந்தீங்கனா தான் லில்லி லோட்டஸ் கிட்டே நம்ம ஏதாவது ஒர்க் வாங்க முடியும் நீ இந்த மாதிரி இடையில இடையில பூந்து அவங்கள டீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க கூச்சிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த எல்லா ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணணும் அதனால இந்த ஒர்க் எல்லாம் முடிகிற வரைக்கும் நீ கொஞ்சம் நேரம் குவைட்டாயிரு தேங்க்யூ ஸோ மச் லில்லி அண்ட் லோட்டஸ் நீங்கள் ரெண்டு பேர் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக இந்த பெயிண்டிங் ஒர்க்கை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கவே முடியாது எங்கள் மோம் வந்து கேட்டாங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ரெண்டு பேர்த்து பேரை தான் நான் சொல்ல போகிறேன் கமோன் கைஸ் நீங்கள் பேரெல்லாம் அதுக்கப்புறமா சொல்லிக்கலாம் ஃபர்ஸ்ட் அந்த மாடலர் கிச்சனை எடுத்து வச்சு அதுக்கு என்ன கலர் பெயிண்ட் பண்ணலாம் டிசைட் பண்ணுங்க बिकॉज உங்க மாம் வரக்கு டைம் ஆயிடுச்சு மை காட் திரும்பவும் அந்த மாடுலர் கிச்சன் எடுத்துட்டு வந்து இங்க வைக்கணுமா ஓகே மோனா லிசா நீங்க ரெண்டு பேரும் எடுத்து வைக்க வேண்டாம் எங்களுக்கு இது ஒண்ணு அவ்வளவு ஹெவியா தெரியல நாங்களே எடுத்து வச்சிப்போம் பட் அதுக்கு முன்னாடி பெயிண்ட் கலரை டிசைட் பண்ணனும் லோட்டஸ் எனக்கு என்னமோ வந்து வால்க்கு லைட் கலர் அடிச்சதுனால இந்த மாடர்னர் கிச்சனுக்கு லைட் கலரே அடிச்சிரலாம்னு தோணுது ஏதாவது லைட் yellow அந்த மாதிரி அடிச்சிரலாமா நோ நோ மோனா எப்பவுமே வந்து வால் வந்து லைட் கலர்ல இருந்துச்சுனா இந்த மாதிரி மாடுலர் கிச்சன் வந்து டார்க் கலர்ல கான்ட்ராஸ்டா இருக்கும் ஓகே நீங்க தான பெயிண்ட் பண்ண போறீங்க சோ உங்களோட இஷ்டம் தான் என்ன கலர் வேணாலும் போட்டுக்கோங்க ஒரு ப்ராப்ளமும் இல்ல இந்த பெயிண்ட் ஸ்மெல்னால எனக்கு ரொம்ப அலர்ஜியா இருக்கு லில்லி நான் போய் ஒரு ஓரமா நின்னுக்கட்டுமா வாவ் Thank you so much லில்லி நீ சொன்ன மாதிரி உண்மையாவே இந்த மாடலர் கிச்சன் இப்ப ரொம்ப பிரைட் ஆயிடுச்சு. ஓகே guys, இப்ப மாடலர் கிச்சனுக்கு பெயிண்டிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. லில்லி வாஸ்துபடி எப்பவுமே வீட்டுக்கு வந்து ஒரு சைடு கார்னர்ல தான் வந்து மாடலர் கிச்சன் வரணும். சோ நீங்க ரெண்டு பேரும் எப்படியாவது சேர்ந்து அந்த கிச்சனை அந்த ஒரு ஓரமா எடுத்து வச்சிடுறீங்களா?

நம்ம ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம்ல அந்த வெப்சைட்க்கு ஃபோன் பண்ணி ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்கான்னு கொஞ்சம் கேட்குறியா ஆக்சுவலி ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் நாளைக்கு தான் டெலிவர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஸோ இன்னைக்கு கிச்சனை மட்டும் நம்ம செட் பண்ணிட்டா போதும் மத்த எல்லாத்தையும் நம்ம நாளைக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஓகே கைஸ் அப்புறம் எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கமோ உங்களுக்கு ரொம்ப டயர்டாக தான் நீங்கள் வேணா ஒரு ஒரு உட்காந்துக்கோங்க நாங்கள் இந்த கிச்சன்ல எல்லா பாத்திரத்தையும் அடுக்கி வச்சிட்றோம் ஓகே நீங்கள் எந்த வெப்சைட்லேருந்து ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா சாரி லிலி ஆக்சுவலி அந்த வெப்சைட் என்னங்கிறது எங்க மாமுக்கு மட்டும்தான் தெரியும் எங்களுக்கெல்லாம் சுத்தமா தெரியாது பட் எல்லா ஃபர்னிச்சர்ஸையும் ஒரே இடத்துல தான் ஆர்டர் பண்ணிருக்காங்க அது எல்லாத்தையும் நாளைக்கு நம்ம டெலிவர் பண்ணும்போது பாத்துக்கலாம்ல ஓகே பட் நாளைக்கு கண்டிப்பா அந்த வெப்சைட்டோட அட்ரஸ் சொல்லுங்க பிகாஸ் எங்க வீட்டுக்கு கூட புதுசா நிறைய ஃபர்னிச்சர்ஸ் வாங்க வேண்டியது இருக்கு நீங்க அட்ரஸ் சொன்னீங்கன்னா அதே இடத்துல நாங்களும் வாங்கிப்போம் லிலியன் லோட்டஸ் நாங்கள் உங்கள் கிட்ட ஒரு விஷயம் கேட்டால் நீங்கள் கண்டிப்பாக கோச்சிக்க மாட்டிங்களே கமோன் மோனா இப்போ எதுக்காக நீ தேவையில்லாம இந்த மாதிரி ஃபார்மலா பேசிக்கிட்டு இருக்க என்ன விஷயம்னு சொல்லு நாங்கள் கண்டிப்பாக கோச்சிக்க மாட்டோம் நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு நிறைய ஃபர்னிச்சர்ஸ் வரும் அது எல்லாத்தையும் கண்டிப்பாக எங்களால் தனியாக செட் பண்ண முடியாது ஸோ இதே மாதிரி நாளைக்கு வந்து நீங்கள் ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் செட் பண்ணி கொடுப்பீங்களா ப்ளீஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கிளாசிக் மினி ஸ்டோரி சேனலில் கிவ்வே ஸ்டார்ட் பண்ணியாச்சு நீங்களும் கிவ்வேலில் பார்ட்டிசிபேட் பண்ணி கிஃப்ட் வின் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டெய்லி வீடியோ போடும்போது லைஃப் சாட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்க நேம் பிளேஸ் அண்ட் ஏரியா நேம் என்டர் பண்ணுங்க டெய்லி பார்ட்டிசிபென்ட்ஸ்லேருந்து ஒரு லக்கி வினரை செலக்ட் பண்ணி கிஃப்ட் அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க